ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு டிஎன் ஃபார் டெக் தமிழ் சேனல். இன்றைக்கு டேட்டில் நாம் எல்லாருமே கண்டிப்பாக ஒரு சேவிங் அக்கௌண்ட்டாவது வச்சுருப்போம். அந்த சேவிங் அக்கௌண்டினுடைய ஏடிஎம் கார்டை பயன்படுத்தி ஏடிஎம் மிஷினில் பணம் எடுக்கும்போது ஏடிஎம் கார்டை மிஷினில் இன்சர்ட் பண்ண உடனே முதல்ல கேட்கக்கூடிய கேள்வி, செலக்ட் யுவர் அக்கௌண்ட் டைப். கீழே ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, சேவிங்ஸ், கரண்ட். நாம் எல்லாருமே சேவிங் அக்கௌண்ட் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ சேவிங் அக்கௌண்ட்டை பயன்படுத்தி பணம் நம்ம விட்ரால் பண்ணிடுவோம். ஆனால் இந்த கரண்ட் அக்கௌண்ட்னா என்ன, இந்த கரண்ட் அக்கௌண்டினுடைய பயன்கள் என்ன, சேவிங் அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட், இந்த ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் என்னங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலை அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேவிங் அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட், இந்த ரெண்டு அக்கௌண்ட்டுக்கான பேசிக் கான்செப்ட் பற்றி பார்க்கலாம். சேவிங் அக்கௌண்ட்ங்கிறது நம்மளுடைய பணத்தை பர்டிகுலராக ஒரு இடத்துல சேவ் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு அக்கௌண்ட். இந்த சேவிங் அக்கௌண்ட்டில் நம்ம எவ்வளோ பணத்தை டெபாசிட் பண்ணி வச்சுருக்கிறோமோ அந்த அமௌண்ட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜை இன்ட்ரெஸ்ட்டாக வழங்குவாங்க. காமனாக பார்த்தீங்க அப்படின்னா 2%லேருந்து அதிகபட்சமாக 4% வரைக்கும் சேவிங் அக்கௌண்ட்டுக்கு வழங்குறாங்க. இந்த சேவிங் அக்கௌண்ட்டை எல்லா பேங்க்லேயும் தனிநபராக, அதாவது சிங்கிள் அக்கௌண்ட்டாகவும் இல்லை ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாகவும் ஓப்பன் பண்ணலாம். கூடவே இந்த சேவிங் அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை மினிமம் பேலன்ஸாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு ஒவ்வொரு பேங்க்குமே இன்ஸ்ட்ரக்ஷன் வழங்குவாங்க. இந்த மினிமம் பேலன்ஸை நீங்கள் மெயின்டைன் பண்ணலை அப்படின்னா அதற்காக சார்ஜஸையும் கட் பண்ணுவாங்க. இந்த மினிமம் பேலன்ஸ் அமௌண்ட்டுங்கிறது ஒவ்வொரு பேங்க்குமே வேறு வேறு அமௌண்ட்டாக இருக்கும். எல்லா பேங்க்குமே பல்வேறு விதமான சேவிங் அக்கௌண்ட்டை பொதுமக்களுக்கு வழங்குறாங்க. அதாவது நார்மல் சேவிங் அக்கௌண்ட், சேலரி சேவிங் அக்கௌண்ட், சீனியர் சிட்டிசன் சேவிங் அக்கௌண்ட், விமன் சேவிங் அக்கௌண்ட் அதாவது பெண்களுக்கான சேவிங் அக்கௌண்ட், மைனர் சேவிங் அக்கௌண்ட், இந்த மாதிரியான பல்வேறு கேட்டகரியில் ஒவ்வொரு பேங்க்குமே சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை பொதுமக்களுக்கு வழங்குறாங்க. இந்த ஒவ்வொரு சேவிங் அக்கௌண்ட்டுக்கும் தனித்துவமான ஃபெசிலிட்டிஸையும் வழங்குவாங்க. அதுவே கரண்ட் அக்கௌண்ட் எடுத்திங்க அப்படின்னா ரெகுலர் ட்ரான்சாக்ஷனுக்கு மட்டுமே இந்த கரண்ட் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணுவாங்க. அதாவது டெய்லி பேசிஸில் தொடர்ந்து நீங்கள் பண பரிவர்த்தனை பண்ணிங்க அப்படின்னா கரண்ட் அக்கௌண்ட் உங்களுக்கு சூட் ஆகும். இந்த கரண்ட் அக்கௌண்ட்டை யாருக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பர்சனல், கார்ப்பரேட் நிறுவனங்களுக்காக இந்த கரண்ட் அக்கௌண்ட்டை கொண்டு வந்திருக்காங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் நிறுவனங்கள், பிஸ்னஸ் பர்சனல் எல்லாமே டெய்லியுமே பல்வேறு விதமான அமௌண்ட்டை ட்ரான்சாக்ஷன் ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த கரண்ட் அக்கௌண்ட்டை பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனுக்காக ஓப்பன் பண்ணுவாங்க. அதாவது ஃபர்ம்ஸ், கம்பெனிஸ், இந்த மாதிரி அவங்களுடைய பிஸ்னஸ் பர்பஸ்க்காக இந்த கரண்ட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த கரண்ட் அக்கௌண்டினுடைய பெனிஃபிட்ஸ் அதாவது பயன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெபாசிட் வித்ட்ராவல், அதாவது நீங்கள் பணம் நீங்கள் டெபாசிட் பண்ணுறதுக்கோ இல்லை எடுக்கிறதுக்கோ எந்த ஒரு லிமிட்டேஷனும் இல்லை. ஸோ எந்த ஒரு லிமிட்டேஷனும் இல்லாமல் ட்ரான்சாக்ஷனுக்கு அதிகமான லிக்யூரிட்டி கொடுக்கறதுனால இந்த கரண்ட் அக்கௌண்ட்டில் எந்த விதமான இன்ட்ரெஸ்ட்டையும் வழங்க மாட்டாங்க. ஸோ கரண்ட் அக்கௌண்ட்டில் நீங்கள் டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு எந்த விதமான இன்ட்ரெஸ்ட்டும் பேங்க் வழங்க மாட்டாங்க. அடுத்து இந்த சேவிங் அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட், இந்த ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். சேவிங் அக்கௌண்ட் ஒரு தனிநபர் அல்லது ஜாயிண்ட்டாக பணத்தை சேவ் பண்ணுறதுக்காக பேங்க்கில் ஓப்பன் பண்ணுற அக்கௌண்ட். அதுவே நீங்கள் கரண்ட் அக்கௌண்ட் எடுத்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷனை ஸ்மூத் பண்ணுறதுக்கான, அதாவது பண பரிவர்த்தனைகளை எளிமையாக்குறதுக்கு இந்த கரண்ட் அக்கௌண்ட்டை பயன்படுத்துவாங்க. சேவிங் அக்கௌண்ட் ரெகுலர் இன்கம் பர்சனலுக்கு சூட் ஆகும். அவங்களுடைய சேலரி எல்லாமே இந்த சேவிங் அக்கௌண்ட்டில் தான் வரும். அதுவே நீங்கள் கரண்ட் அக்கௌண்ட் எடுத்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் கம்பெனிஸ் எல்லாமே அவங்களுடைய ஃபைனான்ஷியல் ட்ரான்சாக்ஷனுக்காக இந்த கரண்ட் அக்கௌண்ட்ஸை பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் சேவிங் அக்கௌண்ட் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு லிமிட்டட் ட்ரான்சாக்ஷன் தான் அலோவ் பண்ணுவாங்க. கூடவே நீங்கள் 50,000 அதிகமாக பணம் டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பேன் நம்பரை நீங்கள் கட்டாயம் கொடுக்கணும். ஆனால் கரண்ட் அக்கௌண்ட்டில் எந்த ஒரு லிமிட்டும் இல்லை, எந்த ஒரு லிமிட்டேஷனும் இல்லாததுனால பிஸ்னஸ் பர்சனல் எல்லாருமே எந்த ஒரு அமௌண்ட்டையும் எப்போ வேணாலும் ட்ரான்சாக்ஷன் பண்ணலாம். சேவிங் அக்கௌண்ட்டில் நீங்கள் டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு ஒவ்வொரு 3 ஒரு முறை, அதாவது குவார்ட்டர்லி பேசிஸில் ஒரு பர்டிகுலர் பெர்சன்டேஜை இன்ட்ரெஸ்ட்டாக வழங்குவாங்க. 2%லேருந்து அதிகபட்சமாக 4% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க. ஆனால் கரண்ட் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய டெபாசிட் அமௌண்ட்டுக்கு எந்த விதமான இன்ட்ரெஸ்ட்டும் வழங்க மாட்டாங்க. சேவிங் அக்கௌண்ட்டில் நீங்கள் மினிமம் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணலை அப்படின்னா ஒவ்வொரு பேங்க்குமே ஒரு குறிப்பிட்ட சார்ஜஸை பெனால்ட்டியாக கட் பண்ணுவாங்க. இந்த மினிமம் பேலன்ஸ் கான்செப்ட் கரண்ட் அக்கௌண்ட்லேயும் வச்சுருக்கிறாங்க. ஆனால் இந்த மினிமம் பேலன்ஸுங்கிறது கரண்ட் அக்கௌண்ட்டில் அதிகமாக இருக்கும். சேவிங் அக்கௌண்ட்டில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டை மட்டும்தான் நீங்கள் வித்ட்ரால் பண்ண முடியும். ஆனால் கரண்ட் அக்கௌண்ட்டில் அப்படி இல்லை, உங்களுக்கு ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டியும் வழங்குறாங்க. ஆனால் ஒரு சில பேங்க் சேலரி பேஸ்டு சேவிங் அக்கௌண்ட்லேயும் ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி வழங்குறாங்க. அடுத்து சேவிங் அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்டினுடைய பெனிஃபிட்ஸ் பற்றி பார்க்கலாம். உங்களுடைய சேவிங் அக்கௌண்ட்டில் கன்சிஸ்டன்ட்லி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லாக்கர் ஃபெசிலிட்டியை நீங்கள் அவைல் பண்ணும்போது
15%லேருந்து 30% வரைக்கும் கன்செஷன் வழங்குவாங்க. ஒரு சில பேங்க் இந்த சேவிங் அக்கௌண்ட் கூடவே மெடிக்கல் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸையும் சேர்த்தே வழங்குறாங்க. மோஸ்ட்லி எல்லா பேங்க்குமே 2%லேருந்து 4% வரைக்கும் உங்களுடைய சேவிங் டெபாசிட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குவாங்க. அதுவே நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை ரொம்ப நாளுக்கு நீங்கள் மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் மோட் பேலன்ஸில் கன்வெர்ட் பண்ணி அதற்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அதிகமாக வழங்குவாங்க. 6%லேருந்து 7% வரைக்கும் அந்த மோட் பேலன்ஸ் அமௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வழங்குறாங்க. அடுத்து உங்களுடைய சேவிங் அக்கௌண்ட்டுக்கு ஒரு ஏடிஎம் கார்டு வழங்குவாங்க. இந்த ஏடிஎம் கார்டை பயன்படுத்தி எந்த ஒரு ஏடிஎம் மிஷின்லையும் எப்போ வேணாலும் உங்களுடைய சேவிங் அக்கௌண்ட்டில் உள்ள பணத்தை நீங்கள் வித்ட்ராவல் பண்ணலாம். கூடவே ஆன்லைன் டிரான்சாக்ஷனுக்கும் இந்த ஏடிஎம் கார்டை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த டெபிட் கார்டை நேஷனல் லெவலில் மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அடுத்து இந்த சேவிங் அக்கௌண்ட்டில் உள்ள பணத்தை உங்களுடைய யூட்டிலிட்டி பில்ஸ், அதாவது கிரெடிட் கார்டு பில்ஸ், ஃபோன் பில், எலக்ட்ரிசிட்டி பில், இந்த மாதிரியான பில் பேமெண்ட்ஸ்க்கு நீங்கள் பே பண்ணலாம். இந்த பில் பேமெண்ட்ஸ் எல்லாமே இன்டர்நெட் பேங்கிங் அல்லது மொபைல் பேங்கிங் ஃபெசிலிட்டியை பயன்படுத்தி உங்களுடைய மொபைல் மூலமாகவே எப்போ வேணாலும் நீங்கள் பண்ணலாம். அடுத்து நீங்கள் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சேவிங் அக்கௌண்ட் இருக்கணும். உங்களுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட் அல்லது டிமேட் அக்கௌண்ட் கூட இந்த சேவிங் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணுறதுனால செக்யூர் லெவலில் நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணலாம். அடுத்து கரண்ட் அக்கௌண்ட்டினுடைய பெனிஃபிட்ஸ் பற்றி பார்க்கலாம். கரண்ட் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி வழங்குறாங்க. பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் டெபாசிட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை பேமெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், சேவிங் அக்கௌண்ட்டோட கரண்ட் அக்கௌண்ட்டில் நீங்கள் எளிமையாக பண்ணலாம். கூடவே இந்த கரண்ட் அக்கௌண்ட்டில் பேங்க் தரப்புலேருந்து உங்களுக்கு மொபைல் பேங்கிங், ஆன்லைன் பேங்கிங், டோர்ஸ்டெப் பேங்கிங், டெலிஃபோனிக் பேங்கிங் இந்த மாதிரியான சேவைகளையும் கரண்ட் அக்கௌண்ட்டில் வழங்குறாங்க. கூடவே கரண்ட் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் பேங்க்கை இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம் ஆன் பிகால்ஃப், அதாவது அவங்களுக்கு பதிலாக பேமெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு. கரண்ட் அக்கௌண்ட் மூலமாக ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்லேருந்து லோன் வாங்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுவாங்க. இன்றைக்கு டேட்டில் எல்லா பேங்க்குமே கோர் பேங்கிங் சொல்யூஷன் சிஸ்டமை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இந்த கரண்ட் அக்கௌண்ட்டை மல்டிபிள் சிட்டியிலேருந்து நீங்கள் ஆப்ரேட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.